அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய 44 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 3 கிலோ தங்கம், கட்டுக்கட்டாக பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். அதிமுக ஆட்சி காலத்தில் எல்இடி பல்புகள் கொள்முதலில் எஸ்பி வேலுமணி 500 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. 316 ஆவணங்கள், வங்கி பெட்டக சாவிகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை கைப்பற்றி ஆய்வு. சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 120 ஆவணங்கள், ஹார்டிஸ்க், ஐபோன்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன. அடிப்படை வசதிகள் இல்லாத புதிய மருத்துவக் கல்லூரிக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. சேலத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கப்பட்டிருந்த 200 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல். அதிக அளவில் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைத்தது எப்படி என தந்தை மகனை கைது செய்து விசாரணை. ஆரணியில் பொறியியலில் எலி தலை கிடந்த விவகாரம். உணவகத்திற்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் 55 ஆண்டுகளுக்கு பின் மீட்பு. கோயில் ஊழியத்திற்காக அளிக்கப்பட்ட நிலம் வேறொருவருக்கு விற்கப்பட்டது அம்பலம். கேரளாவில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் ராகுலுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை பாஜக மேற்கொள்வதாக ராகுல் காந்தி விமர்சனம். தேர்தலில் போட்டியிடுவது அடிப்படை உரிமை அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சட்ட ரீதியான உரிமை மட்டுமே என்றும் விளக்கம். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 3 மற்றும் 5 வழித்தட பணிகளுக்கான ஒப்பந்தம். 340 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை எல்என்டி நிறுவனம் கைப்பற்றியது. கோவை எஸ்பிபிஐ அலுவலகத்தில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. அமலாக்கத்துறையை கண்டித்து அலுவலகத்தின் முன் எஸ்பிபிஐ தொண்டர்கள் போராட்டம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. வினாடிக்கு 40,000 கன அடி நீர்வரத்து. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க செய்யப்பட்ட 103வது சட்ட திருத்தம் மோசடியானது என வாதம். 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுக்க அங்கீகரிக்கப்படாத 86 கட்சிகளின் பதிவு ரத்து. 253 கட்சிகள் செயல்படாத கட்சிகள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் டி ராஜேந்திரன் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 22 கட்சிகள் செயல்படாதவை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 7 மாநில கட்சிகளின் அங்கீகாரமும் ரத்து. நெல்லை அருகே பிரதமர் மோடி பிறந்த நாளையொட்டி மாட்டு வண்டி, குதிரை வண்டி போட்டி நடத்த அனுமதி மறுப்பு. அரசு தரப்பு வாதத்தை ஏற்று அனுமதி வழங்க மறுத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அதிமுக அலுவலக மோதல் தொடர்பான வழக்கு. கேமரா பதிவு உள்ளிட்ட ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி உயர்நீதிமன்றத்தில் தகவல். வேலூரில் அத்துமீறி மாநகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து பாஜகவினர் போராட்டம்.
பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் 105 பேரை கைது செய்தது காவல்துறை. செங்கம் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட சூதாட்ட கிளப்பிற்கு சென்ற கூலி தொழிலாளி உயிரிழப்பு. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியல். சின்னசேலம் அருகே பள்ளியின் மேற்கூரை இடிந்து விபத்து. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் விசாரணை. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு இயற்கை உரத்தால் விளைந்த காய்கறிகளை கொண்டு பிரசாதம் வழங்க முடிவு. திருப்பதி சித்தூர் மாவட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் தகவல். தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயமாகிறது திருப்பூர் நஞ்சராயன் ஏரி. 312 ஏக்கரில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள அரசாணை வெளியீடு. பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் உடல் பக்கிங்காம் அரண்மனை வந்தடைந்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்திய மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.